சொசைட்டிக்கு ஒரு விஷயம் பண்ணணும் அகரம். ஸோ கண்டிப்பாக ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு கல்வி, அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நம்மளுடைய அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா வந்து மக்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும், கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் கல்வியை அப்படின்றத தொடர்ச்சியாக கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த வகையில் அதுக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்ம சொல்லிடலாம். அகரம் ஃபவுண்டேஷன் மூலயமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய மாணவர்களும் மாணவிகளும் இப்போ நல்ல இடத்துல பல சாதிச்சு ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு சூர்யா சிவகுமார் அவர்களும் அவருடைய அகரம் ஃபவுண்டேஷன் அவர்களும் மிகப்பெரிய காரணம். அண்ட் இன்னைக்கு இந்த சிப்ளிங் லவ்வை பற்றி பேசிட்டு இருக்கிறப்போ, லவ் யுவர் சிப்ளிங்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்போ, இவங்க ரெண்டு பேருக்குமான லவ்வுமே வந்து இன்னுமே அவருடைய ஹார்ட் வொர்க் டெடிகேஷன் குறையவே இல்லை. இந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்டா ரோலக்ஸ் படத்திற்கு அவருடைய லுக், அவருடைய அட்டையர் எல்லாமே வர மாதிரி இருந்துச்சு. பட் கங்குவாக்காக எப்படி வெயிட் போட்டிருக்காரு பார்த்தா, வெயிட் போட்டிருக்காரு. ஒரு சின்ன விஷயம், ஒரு டக்குன்னு ஞாபகம் வருது, ஒரு சின்ன ட்ரிவியா தான் அது. அந்த சூரரை போட்டுற படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபிளைட் ஓட்டுறதுக்கு முன்னாடி ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து வேலை பார்ப்பார்ல, அப்ப வந்து சின்ன பையன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஃபர்ஸ்ட் வெயிட் அதிகமா இருப்பாரு. அது வந்து ஒரு ஷார்ட் முடிஞ்சு அப்படின்னா போய் ஒரு 30 தண்டால் இருப்பாராம், ஒரு ஷார்ட் முடிச்சுன்னா போய் ஒரு 40 தண்டால் இருப்பாராம். ஏன்னு கேட்டா இல்ல உடம்பு குறைக்கணும் உடம்பு குறைக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு வெறியாவே எடுத்துட்டு அதை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சின்ன பையன் ரோல் வேற யாரும் பண்ண தேவையில்ல, அந்த ரோலை நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடிச்சு காமிச்சாராம். அந்த மெனக்கெடல் தான் இன்னைக்கு அவரை பத்தி நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசுறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. சோ ஒன்ஸ் அகைன் 26 இயர்ஸ் ஆஃப் சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்து. அண்ட் சூர்யா அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்மளுடைய அட்லி அவர்கள் பாலிவுட்லயும் காலடி எடுத்து வைத்த தினம் இன்று. கலக்கு கலக்கும் கலக்கிட்டு இருக்காரு. சோ இன்னைக்கு ஜவான் படம் ரிலீஸ் ஆக போகுது, செப்டம்பர் 7 ஆயிருச்சுப்பா. மணி என்ன பாரு, ஓ டைம் ஆயிடுச்சா. சோ இந்நேரம் வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப சினிமா ஹெல்த்தி ஆயிடுச்சு. நம்ம ஊர்ல இருந்து ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஒரு தெலுங்கு ஆக்டரோட, ஒரு தெலுங்கு டைரக்டரோட படம் பண்றதும், ஒரு தெலுங்கு ஆக்டர் வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம டைரக்டர் கூட படம் பண்றதும் எல்லாமே ஹெல்த்தியா ஆயிடுச்சு. ஸோ பேன் இந்தியா மூவின்றதை தாண்டி பேன் இந்தியா ஆக்டர், பேன் இந்தியா டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வளம் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இன்னைக்கு ஜவான் படத்தில் நம்மளுடைய ஃபேவரட்டான ஆக்ட்ரஸ் நயன்தாரா மேம் இருக்காங்க, தீபிகா படுகோனே இருக்காங்க, யோகி பாபு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிந்தி படத்தில் பிரியாமணி இருக்காங்க, எனக்கு பிடிக்கும் பாஸ் டக்குன்னு. இந்த மாதிரி நமக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய வாழ்த்து சக்சஸ் அடைய நம்ம டீம் சார்பாக ஒரு வாழ்த்து. ஏன்னா உலகம் முழுக்க 10,000 திரையரங்குகளில் இந்த திரைப்படம் இருந்து ரிலீஸ் ஆகுது. அதுலேயும் கூடுதலான சிறப்பான விஷயம் என்னன்னா, இந்த திரைப்படத்திற்கு நம்மளுடைய அனிருத், ராக் ஸ்டார் அனிருத் அவர்களுடைய சிலை உருவாகியிருக்கு. சோ படத்தினுடைய பிளாட், படத்தினுடைய காஸ்ட் இதெல்லாம் எப்படி இருக்கோ இல்லையோ ஒரு விஷயத்த ஷோர் ஷாட் எழுதி கொடுக்க முடியும். அனிருத்தோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நின்னு பேசும். சோ அதற்கு மறுபடியும் இப்ப வந்து கடைசியா எந்த படம் வந்துருச்சு அனிருத் அவர்களுடைய இசையில, நம்ம ஜெயிலர் படம், ஜெயிலர் தூக்கி சாப்பிட்டு அதற்கப்புறம் அதே ஜெயில ஆரம்பிக்கக்கூடிய இன்னொரு ஜே ஜவான், ஜவான் திரைப்படத்திற்கு இது மாதிரி ஒரு மியூசிக் கொடுத்திருக்கிறாரு அப்படின்றதோட சேர்த்து ஓவராலாக இந்த ஜவான் திரைப்படம் உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அல்லணும் அப்படின்றத குட் மார்னிங் பிளாக்ஷிப் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜவான் கூட இன்னும் நிறைய தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆகுது, அந்த படங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பா வாழ்த்துக்களை சொல்லிடுறோம். குட் மார்னிங் பிளாக்ஷிப் தினம்தோறும் காலை 7 மணிக்கு நேரலை காண தவறாதீர்கள் உங்கள் சித்திரம் தொலைக்காட்சி மற்றும் BS Valley OTT ஆப்பில்.